ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது தீவு திடல. அதே ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நம்ம ஆன்லைனில் வாங்குகிற ப்ராடக்ட் எல்லாமே இங்கே இருக்குது. அதுவும் சீப் அண்ட் ப்ராடக்ட் எல்லாமே இந்த ஃப்ளிப்கார்ட்டு, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த செல்லர் காஸ்ட்டு, அப்புறம் க்ளப் ஃபேக்ட்ரி, அதில் எல்லாத்துலேயுமே இருக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. சில ப்ராடக்டெல்லாம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விலை குறைவாகவே இருக்குது. நம்ம அங்கே போனால் அது கொரியர் சார்ஜ் அதோட எக்ஸ்ட்ராவே இருக்கும், இங்கே அதோட விலை கம்மியாகவே இருக்குது. எல்லாமே ஃபேன்சி ஐட்டம்ஸ், எல்லாமே நம்ம கீ செயின், பவுச்சு, அந்த கிளிப்ஸ் எல்லாம் வாங்குவோம் பார்த்திங்கன்னா செல்லர் காஸ்டில், அப்புறம் வந்து அமேசான்லேயே வாங்குவோம். அப்புறம் வந்து க்ளப் ஃபேக்ட்ரிலேயே நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரியர் சார்ஜும் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து க்ளப் ஃபேக்ட்ரியில் வந்து கொரியர் சார்ஜும் சரி எல்லாமே ரேட் ஏற்றிட்டாங்க. அதுக்காக இதில் இருக்கிற எல்லாமே ரீசனபிள் ரேட்டாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ்லேருந்து 20 ருபீஸ், 30 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. அவ்வளோ ஒரு குவாலிட்டியாகவே இருந்தது. நான் வந்து சில ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மேக்கப் பவுச்செல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ரேட்டு தான், 20 ருபீஸ்க்கு வாங்கலாம். அதே நம்ம ஆன்லைனில் வாங்க போனீங்கன்னா ரொம்ப 60 ரூபா 70 ரூபா இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது. இதே நீங்கள் க்ளப் ஃபேக்ட்ரி எல்லாத்துலேயும் போய் பாருங்கள் எவ்வளோ ரேட் இருக்குதுன்னு. இது மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு சில ப்ராடக்ட் வாங்கணுன்னா கூட ஐடியா கிடைக்கும் இது எதை வாங்கலாம் அப்படின்ட்டு. இது கூட க்ளப் ஃபேக்ட்ரியில் செல்லர் காஸ்ட்டில் கூட இருக்குது பார்த்திங்களா, இந்த கார்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 20, 30, 50 இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. பர்ஸு அதுலேயே பர்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 30 ருபீஸ் 50 ரூபீஸ் தான். இந்த டூ சோல்ஸ் ஐட்டமும் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. சில டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம், சிலது வந்து பார்த்திங்கன்னா தா எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து 20 ருபீஸ், அந்த டவர் மாதிரி வச்சுருந்தாங்க பார்த்திங்களா, அது வந்து 20 ருபீஸ் தான். ரொம்ப யூனிக்காக நல்லா இருந்தது. என் பையனுக்கு சில ப்ராடக்ட்லாம் பார்த்துட்ருந்தான், அவனுக்கு எதாவது சொன்னால் அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி, அதெல்லாம் இங்கே வாங்கக்கூடாதுப்பா, அதெல்லாம் வெளியே வாங்கிக்கலாம், எது காஸ்ட்லி இல்லையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. மேக்ஸிமம் 10% தான் அங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இந்த பென்னு, பவுச்சு, இந்த பசங்களுக்கு ஏற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரியுது. இதெல்லாம் அந்த பர்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் 30 ருபீஸ், அது கொஞ்சம் வேண்டாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பவுச்செல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 ருபீஸ் தான், இதை வந்து தாராளமாக வாங்கலாம் 20 ருபீஸ்க்கு. பெரிய பெரிய கடையிலாம் பார்த்திங்கன்னா அதே பவுச்சை வந்து 60, 70 விற்கிறாங்க. இந்த கிளே அந்த மாதிரி ஐட்டம்ஸு, கிட்ஸுக்கான ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது. க்ரையான்ஸ், நிறையா பென்சில், ப்ரெஷ், பெயிண்டிங், க்ளே, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப ரீசனபிள் ரேட்டு தான். க்ளேலாம் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ்க்கு வாங்கலாம். இது வந்து பெயிண்டிங் பண்ணுறது, நிறைய விஷயம் இருக்குது. இது வந்து மார்ச் வரைக்கும் இருக்கும், கண்டிப்பாக போயிட்டு விசிட் பண்ணுங்கள். இப்போ என் பையன் வச்சுருக்கிறது வந்து ஒரு அச்சு மாதிரி, அந்த அச்சை காமிச்சிட்ருந்தான் எப்படி வைக்கணும் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அச்சு நிறைய டிஃப்ரெண்ட்டாக வரும், அதை வந்து மாற்றி மாற்றி நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளப் ஃபேக்ட்ரி செல்லர் காஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க, கீ செயின் அதெல்லாம் வந்து இங்கே 20 ருபீஸ்க்கே கிடைக்கிது. பவுச்செல்லாம் நிறைய அதிகமாக நிறையா இருந்ததுங்க, பவுச் டிஃப்ரெண்ட்டாக. அதே மாதிரி மேக்கப்போட ஐட்டம்ஸ் எல்லாமே ரீசனபிள் ரேட்டு தான், நான் கேரண்டியாக சொல்லுவேன். அவ்வளோ ஒரு குவாலிட்டியோட ரீசனபிள் ரேட்டாகவே இருந்தது. நான் அதையும் கவர் பண்ணியிருக்கேன், அதனால் ஓவராலாக இந்த கடையில் என்னென்ன இருக்குது ஃபேன்சி ஐட்டம்ஸ்லேருந்துன்னு காமிச்சிருக்கேன். நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஷார்ப்னர், மேக்னெட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. கலர் டேப் இது ரொம்ப நல்லா இருந்தது, அழகாக இருந்தது. நான் வாங்கிக்கிறேன்னு கூட என்கிட்ட கேட்டேன், வேணாம்மா அது எங்கள் வீட்லேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், நான் வாங்கலை. இதெல்லாமே பென்னு ஃபுல்லாக வந்து இங்கே பென்னு மாதிரி வருது இல்லைங்களா, அது
இது ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. ஒரு பெண்ணுக்கு இத்தனை ரீஃபில் கொடுத்து 50 ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம். இது பார்த்திங்கன்னா மினி டைலர்னே சொல்லலாம். இது கூட கப் ஃபேக்ட்ரியில் இருக்கும். 120 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க, சாரி 220 ருபீஸ் தான். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தைக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆர்கனைசரு நம்ம கிளப் ஃபேக்ட்ரியில் இதையும் பார்த்துருப்போம், செல்லர் காஸ்ட்டில் பார்த்துருப்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 20-30 ருபீஸ். டெக்கார் ஐட்டமும் இருந்தது. இது வந்து ஆமை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது, கண்ணாடியிலே பண்ணது. ஸ்டாண்டு நம்மளுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஸ்டாண்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், விளக்குக்கு வைக்கலாம், அப்புறம் ப்ராட்டு நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறது அது மாதிரி வைக்கலாம். நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது கீச்சைன்லேருந்து, எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ். கண்டிப்பாக இந்த ஏ ஷாப்பில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து இந்த கடையை காமிச்சிருக்கேனே, ஸ்பான்சர்லாம் கிடையாது, எனக்கு ரீசனபிள் ரேட்டாக தெரிஞ்சனால ஷூட் பண்ணி போட்டிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா பெரிய லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டு தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவுக்கு போடுறதுக்கு நான் டெய்லி இதே தான் சொல்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் அது என்னென்ன வீடியோன்னு நான் நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன், அதையும் போடுறேன், கண்டிப்பாக ஷுவராக போடுவேன். கொஞ்சம் டிலே ஆகும் அவ்வளோதான்.